உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு பெற்ற தலை சிறந்த உயிர் வேதியியலாளர் ஹர் கோபிந்த் கொரானா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1922 ஜனவரி 9 அன்னைக்கு பிரிட்டிஷ் இந்தியாவுடைய, அதாவது இன்றைய பாகிஸ்தானுடைய பஞ்சாப்ல இருக்கிற ராய்ப்பூரில் கன்பெட் ராய் கொரானாவுக்கும் கிருஷ்ணதேவி கொரானாவுக்கும் 5வது குழந்தையா பிறக்கிறார் ஹர் கோபிந்த் கொரானா. இவர் கூட பிறந்தவங்க 3 பிரதர்ஸும் ஒரு சிஸ்டரும் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட்ல வில்லேஜ் அக்ரிகல்ச்சரல் டாக்ஸேஷன் கிளர்க்கா இருந்திருக்கிறாங்க. இருந்த போதும் இவருடைய குடும்பம் ரொம்பவும் ஒரு வறுமையான நிலைமையில வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ஹர் கோபிந்த் கொரானா பிறந்த ராய்ப்பூர் கிராமமானது மல்டன்ற இடத்துல இருந்தது. இந்த ராய்ப்பூர் கிராமத்தில் படிப்புக்கு முக்கியத்துவமே கொடுக்கப்படலை. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஹர் கோபிந்த் கொரானாவுடைய குடும்பத்தை தவிர மிச்சம் யாருமே முறைப்படி படிக்கலை. ஸோ அந்த அளவுக்கு இவங்களுடைய ராய்ப்பூர் கிராமத்தில் படிப்புக்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருந்தது. இதனாலேயே ஒரு பள்ளிக்கூடம் கூட இவங்களுடைய கிராமத்தில் தொடங்கப்படாமல் இருந்தது. இருந்த போதும் கூட ஒரே ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு மாணவர்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு சின்ன ஒரு பாடசாலை மட்டும் வந்து சில ஆசிரியர்கள் மட்டும் அதை தொடங்கியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அது இலவச கல்வி கொடுத்தாங்க, அதுவும் அடிப்படை கல்வி மட்டும், அதாவது முறையான கல்வி கிடையாது. எழுத படிக்கக்கூடிய அளவில் ஒரு சாதாரணமான அடிப்படை கல்வி மட்டும் கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு நேரத்தில் என்ன தான் இலவச கல்வி கொடுத்தா கூட இவங்களுடைய கிராமத்திலிருந்து அந்த ஸ்கூலுக்கு, அந்த ஒரு சின்ன மரத்தடியில் உட்கார வச்சு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த பாடசாலைக்கு எந்த மாணவர்களையுமே அவங்க அனுப்பலை. கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிலர் மட்டும்தான், ஒரு 15-20 பேர் மட்டும்தான் அங்கே வந்து அந்த ஒட்டுமொத்த பாடசாலையிலேயே ஒரே ஒரு மரத்தடியில் உட்காந்து படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்க. இந்த நேரத்திலலாம் ஹர் கோபிந்த் கொரானாவுடைய அப்பாவை பொறுத்த வரைக்கும், அவர் வந்து என்ன தான் ஒரு ஏழையாக இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் படிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அவர் படிச்சிருந்தாங்க, அதனால் அவருக்கு படிப்பினுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சது. இதனால் அவங்க கூட பிறந்த, அதாவது ஹர் கோபிந்த் கொரானா கூட பிறந்த அவங்களுடைய 3 பிரதர்ஸ், இவங்களுடைய 3 அண்ணன்கள், அதே மாதிரி ஒரே ஒரு அக்கா, ஸோ அவங்க எல்லாரையுமே வந்து அந்த பாடசாலைக்கு அனுப்பி படிக்க வைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ சின்ன வயசுலேருந்து இந்த விவரம் தெரியாத போதுலேருந்தே ஹர் கோபிந்த் கொரானா இவங்களுடைய பிரதர் சிஸ்டர் அவங்க கூடலாம் சேர்ந்து அந்த பாடசாலைக்கெல்லாம் போய் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் இவருக்கு சுத்தமாக விவரம் தெரியாது. அதனால் அந்த பாடசாலையில் என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்றது கூட ஹர் கோபிந்த் கொரானானால் புரிஞ்சிக்க முடியாத நிலைமை தான் இருந்தது. இருந்தபோதும் கொஞ்சம் கொஞ்சம் இவருக்கு விவரம் தெரிய ஆரம்பித்த பிறகு இவருடைய அப்பா அதே பாடசாலையிலே அந்த மரத்தடியில் உட்கார வச்சு ஹர் கோபிந்த் கொரானாவுக்கு வந்து பள்ளிப்பாடங்களை வந்து கற்றுக்கிறதுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்க. ஸோ அங்கே வரக்கூடிய சில ஆசிரியர்கள் மட்டும் அந்த இலவச கல்வி கொடுத்து வந்திருக்கிறாங்க. அப்போ ஹர் கோபிந்த் கொரானா அடிப்படை கல்வியை வந்து அங்கே கற்றுக்கிட்டு மெம்மேலும் 4 ஆண்டுகள் தொடர்ந்து அதே இடத்துல வந்து படிச்சு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பாடசாலையிலே, அதாவது அங்கே இருக்கக்கூடிய சில மாணவர்களிலேயே ஹர் கோபிந்த் கொரானா தான் ரொம்ப நல்லா படிச்சிருக்கிறாங்க. இதனால அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இவங்களுடைய அப்பாவை அழைச்சு ஒரு ப்ராப்பரான ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்காக இவரை கரெக்டாக இவருடைய 9வது வயதில், அதாவது 1931 இந்த ஒரு சமயம் வந்து இவரை டயாண்ட் ஆங்கிலோ வேதிக் அப்படின்ற ஒரு ஹைஸ்கூல், டிஏவி ஹைஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கூலில் இவரை சேர்த்து படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே சேர்ந்து ஹர் கோபிந்த் கொரானா வந்து படிக்க ஆரம்பிக்கும்போது கவர்மெண்டோடைய ஹெல்ப்போட, அதாவது ஸ்காலர்ஷிப்போட தான் இவர் வந்து படித்து வந்திருக்கிறாங்க. ஸோ படித்து வரும்போதே ரொம்ப நல்லாவே படித்து வந்திருக்கிறாங்க. அப்போது சிறு வயதுலேருந்தே இவர் ஹை ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போதே இவருக்கு வந்து கெமிஸ்ட்ரி, அந்த வேதியியல் பாடங்களில் நிறைய ஆர்வம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பயாலஜி, உயிரியல்லையுமே இவருக்கு நிறைய ஆர்வம் இருந்தது. ஸோ அந்த ஆர்வத்தை மேற்கொண்டு இவர் மெருகேற்றிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய பாடம் தவிர மிச்ச புத்தகங்களை கூட இவர் வாங்கி அறிவியல் சார்ந்த புத்தகங்களாக இருந்தால் அதையுமே கூட படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி தான் இவருடைய பள்ளிப்பாடமானது போய் வந்தது. இறுதியாக இவர் வந்து இந்த டிஏவி ஹைஸ்கூல்லேருந்து படிப்பையுமே வந்து முடிச்சிடுறாங்க. படிப்பை முடித்த பிறகு இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக சரியாக இவருடைய 18வது வயதில், 1940 பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் இவரை சேர்த்துடுறாங்க பிஎஸ் படிக்க வைக்கிறதுக்காக. ஸோ அங்கே சேர்ந்து இவர் படிக்க ஆரம்பித்த பிறகு அடுத்த 3 ஆண்டுகள் இவர் ரொம்பவே நல்லாவும் படித்து வந்திருக்கிறாங்க. அப்படி படித்து வரும்போது கரெக்டாக 1943 ஹர் கோபிந்த் கொரானா வந்து பிஎஸ் வந்து முடிக்கிறாங்க. முடித்த பிறகு மாஸ்டர்ஸ் டிகிரியும் பண்ணுற மாஸ்டர் ஆஃப் சயின்ஸும் அதே இடத்துலேயே வந்து அதே பஞ்சாப் யூனிவர்சிட்டியிலே வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த பஞ்சாப், இந்த மல்டன், அதே மாதிரி இந்த ராய்ப்பூர் எல்லாமே வந்து இந்த சமயம் தான் பிரிட்டிஷ் இந்தியாவாக இருந்தனால ஒட்டுமொத்தமாக ஹிந்துஸ்தானில் இருந்த மாதிரி சுதந்திரத்துக்கு பிறகு தான் இது பாகிஸ்தான் கூட அப்படியே அந்த பாகிஸ்தானோட பஞ்சாப் மல்டன் இதெல்லாமே வந்து இருந்தது. அதாவது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பஞ்சாப், அதில் தான் இந்த மல்டன் அப்படின்ற இடம் இருந்தது. அந்த மல்டனில் தான் இவர் பிறந்த ராய்ப்பூர் அப்படின்ற கிராமம் வந்து இருக்குது. ஸோ அதே இடத்துல இருக்கக்கூடிய அந்த பஞ்சாப் யூனிவர்சிட்டியில் அடுத்த 2 ஆண்டுகள் மாஸ்டர் டிகிரி வந்து இவர் பண்ணுறாங்க. கரெக்டாக 1945 இந்த ஒரு சமயம் வந்து இவருடைய மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் 23 வயசு இருந்தது ஹர் கோபிந்த் கொரானாவுக்கு. இப்போ மேற்கொண்டு பிஎச்டி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையுமே இவருக்கு இருந்தது. அப்போ இவருடைய
இந்த இடத்துல எல்லாம் அந்த அளவுக்கு ஸ்பெஷலிட்டி கிடையாது பிஹெச்டி பண்ணுற அளவுக்கு. இதனால் இவர் வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக இவர் போய் இந்த யுனைடெட் கிங்டம் அங்கெல்லாம் போய் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அதனால் இவரை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஃபெல்லோஷிப் உதவியோடு 1945 இவருடைய அப்பா வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஸோ யுனைடெட் கிங்டமுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல் அங்கே தான் இவர் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே ஜாயின் பண்ணி இவருடைய ஸ்டடீஸை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க பிஎஸ்டி. அப்போ இவருக்கு வந்து ஒரு அட்வைசராக இருந்தது ராஜர் ஜேஎஸ் பியர் அப்படின்றவர் தான். அவர் தான் இவருக்கு வந்து டாக்டரல் அட்வைசராக இருக்கிறாங்க. ஸோ அவருக்கு கீழே அடுத்த 3 ஆண்டுகள் வந்து இவர் பிஎஸ்டியை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. கரெக்டாக இவர் வந்து பிஎஸ்டி எடுத்துக்கிட்டது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, கரிம வேதியியல். ஸோ அதில் தான் இவருடைய பிஎஸ்டி வந்து பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக 1948 இந்த ஒரு நேரத்தில் ஹர் கோபிந்த் கொரானா வந்து இவருடைய பிஎஸ்டி வந்து முடிச்சிடுறாங்க இவருடைய 26 வயதில். இப்படி இவருடைய பிஎஸ்டி இவர் முடித்த பிறகு நேராக வந்து சுவிட்சர்லாந்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது ஸ்விஸ் ஃபெடரல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சுரிக்கில் இருக்குது, சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய சுரிக்கில். ஸோ அங்கே வந்து இவருக்கு ஒரு போஸ்ட் டாக்டரல் ஃபெல்லோஷிப் வந்து கிடைக்குது. ஸோ இதனால் இவருடைய ரிசர்ச்சை வந்து 1948 அந்த சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்விஸ் ஃபெடரல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அப்போது இவர் ஆரம்பத்தில் இந்த ஆல்குலாய்ட் கெமிஸ்ட்ரி அதில் தான் இவருடைய ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இவருடைய சொந்த நாடான இந்துஸ்தானுக்குமே, அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவிலையுமே இவர் நிறைய இந்த ஒரு சமயம் வந்து பாகிஸ்தான், அதாவது சுதந்திரம் அடைஞ்சிருந்தது, இதனால தனியாக பாகிஸ்தான் இருந்தது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாப் அங்கே வந்து இவர் நிறைய முயற்சிகள் பண்ணியிருக்கிறாங்க, அங்கே வந்து வேலை பார்க்குறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப், ஸோ அங்கேயுமே இவர் வந்து நிறைய முயற்சிகள் வந்து மேற்கொண்டிருக்கிறாங்க. அங்கேயுமே இவருக்கு வந்து அந்த வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. ஆனால் இவர் ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு அந்த காலத்துலலாம் இந்தியாவில் அந்தளவுக்கு தொழில்நுட்ப வளர்ச்சியும் கிடையாது. அந்தளவுக்கு இவங்க இந்த பெரிய பெரிய ஆட்கள் பிஎஸ்சி படித்தவங்களெல்லாம் நியமிக்கக்கூடிய அளவுக்கு நிறைய யூனிவர்சிட்டிஸும் கிடையாது. ஸோ இதனால் இவருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இல்லாமல் போயிடுது. இதனால் 1949 இந்த ஒரு சமயம் வந்து இவர் இங்கிலாந்து வந்து போகிறாங்க. இங்கிலாந்து போய் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அங்கே போய் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்டில் இவருடைய ரிசர்ச் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவர் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தது வந்து பெப்டைட்ஸ் அப்படின்றதும் அதே மாதிரி நியூக்ளியோடைட்ஸ், இந்த ரெண்டுத்துலேயுமே தான் இவருடைய ஆராய்ச்சிகளை வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு காலகட்டங்களில் தான் இவர் அடிக்கடி சுவிட்சர்லாந்துக்கு வந்து போய் வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் எஸ்டர் எலிசபெத் சிப்லர் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ சந்தித்து ரெண்டு பேருமே நண்பர்களாக பழகிறாங்க. போக போக நட்பு காதலாகுது. கரெக்டாக 1952 ஹர் கோபிந்த் கொரானா வந்து அவருடைய 30 வயதில் இந்த எஸ்டர் எலிசபெத் சிப்லரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவருடைய மேரேஜுக்கு பிறகு இவங்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்தது. இது இவருடைய பர்சனல் லைஃபாக இருந்தது. இன்னொரு பக்கம் அதே 1952 ஹர் கோபிந்த் கொரானா வந்து இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜிலேருந்து இவருடைய ஒர்க்கை முடிச்சுட்டு இவருடைய ஃபேமிலி கூட சேர்ந்து, அதாவது இவருடைய ஒய்ஃப் இவங்களுடைய குழந்தைய, அதாவது இவருடைய ஒய்ஃப் கூட சேர்ந்து இவர் இங்கேருந்து யுனைடெட் கிங்டம்லேருந்து நார்த் அமெரிக்கா போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய கனடா, ஸோ கனடாவில் போய் அங்கேயும் குறிப்பாக சொல்லப்போனால் வேக்குவர் அப்படின்ற இடம், ஸோ அங்கே போய் இவர் வந்து ரிசர்ச் ஃபெல்லோவாக ஜாயின் பண்ணுறதுக்காக சில முயற்சிகள் எடுத்திருக்கிறாங்க. அங்கே இவருக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா அப்படின்ற யூனிவர்சிட்டி, ஸோ அதில் வந்து இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த பிரிட்டிஷ் கொலம்பியா ரிசர்ச் கவுன்சிலில் தான் இவருக்கு இடம் கிடைக்குது. இதனால் 1952 இவருடைய ஃபேமிலியாக தான் இவருடைய ஒய்ஃபோட அங்கே போய் செட்டில் ஆயிடுறாங்க. ஸோ நார்த் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கனடாவில் அங்கேருந்து இவருடைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்திலிருந்தே இவர் இந்த சிந்தசைசிங் ஃபங்க்ஷனல் ஜீன்ஸ் அதில் தான் இவருடைய ஆராய்ச்சிகளை வந்து தொடர ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது செயல்பாட்டு மரபுகளின் ஒருங்கிணைப்பு, ஸோ அதில் தான் இவருடைய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு விஷயத்தையுமே ஆராய்ச்சிகள் மூலமாக வந்து இவர் கண்டறிய ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஜெனட்டிக் பேஸ்டு ஹியூமன் டிசீஸ், அதாவது இந்த மரபியல் சார்ந்த மனித நோய்கள், அதே மாதிரி ஹியூமன் எவல்யூஷன் மனித பரிணாம வளர்ச்சி இதெல்லாம் எப்படி ஏற்பட்டது அப்படின்ற ஆய்வில் கூட இவர் தொடர்ந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. இதனால் பெரிய அளவில் ஹர் கோபிந்த் கொரோனா வந்து சில விஷயங்களை வந்து கண்டறியவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் மெம்மேலும் இவருக்கு ஆர்என்ஏ சிந்தசைசிங் இதிலெல்லாம் இவருடைய ஒர்க் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ நிறைய ஆர்என்ஏ செயின்ஸை வந்து இவரே வந்து பில்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த என்சைம்ஸ் மூலமாக. ஸோ அதாவது நொதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்சைம் மூலமாக இந்த ஆர்என்ஏ செயின்ஸ் எல்லாம் இவர் புதுசு புதுசாக பில்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இவருடைய ஃபெல்லோஷிப் ஆனது இந்த கனடாவில் இருக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் கொலம்பியா அதில் வந்து கண்டினியூ பண்ணி வந்திருக்கிறாங்க.
பண்ணியிருக்காங்க. இது வந்து தொடர்ந்து 1960 வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவர் கூட வந்து விளாடிமீர் அப்படின்ற ஒருத்தர் தான், விளாடிமீர் பிரலாக் அப்படின்ற ஒரு இன்னொரு ஒரு ப்ரொஃபஸர், ஸோ அவர் கூட சேர்ந்து தான் இவருடைய ரிசர்ச் வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. கரெக்டாக 1960 இந்த ஒரு சமயம் வந்து இவருக்கு யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சன் மேடிசனில் இருக்குது யுனைடெட் ஸ்டேட்ஸில். ஸோ அங்கே வந்து இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது ரிசர்ச் பண்ணுறதுக்கு. அதுலேயும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட் ஃபார் என்சைம் ரிசர்ச், ஸோ அதில் தான் இவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ இந்த என்சைம் பற்றின ஆய்வுகள்லாம் இவன் செஞ்சு வர்றனால உடனடியாக அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. கரெக்டாக அந்த 1960 அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சன் மேடிசன் அங்கே போய் இவருடைய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அப்போ ரிசர்ச் பண்ண ஆரம்பித்த பிறகு இன்னும் சில விஷயங்களை வந்து இவர் கண்டறிகிறாங்க. அதில் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸ், இந்த நியூக்ளிக் அமிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நியூக்ளிக் அமிலங்களில் இருக்கக்கூடிய நியூக்ளியோ வரிசைகளை இவர் தான் வந்து கண்டறிகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை வந்து இவர் முதல் முறையாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதிலிருந்து அதோடைய செயல்பாடுகள்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா வந்து விளக்குறாங்க. இதுக்கு நடுவில் 1962 இவருக்கு வந்து பயோகெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸராக வந்து வேலை கிடைக்குது அதே யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சனில். ஸோ அந்த ஒரு ஒர்க்கையுமே வந்து இவர் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து ஹார் கோபிந்த் கொரானா இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நியூக்ளியோடைட்ஸ் இவர் கண்டுபிடிச்சது அந்த ஆர்டர், அதனால என்ன நடக்குது, என்ன செயல்பாடுகள் இருக்கு அப்படின்றதுல இவர் தொடர்ந்து வந்து பல ஆய்வுகள் வந்து செஞ்சிருக்கிறாங்க. அப்ப இவர் கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான் இந்த ஜெனெடிக் கோடு, அதாவது செல்களுடைய மரபணு குறியீடுகளை வந்து இதுதான் வந்து கொண்டு செல்லுது அப்படின்றத வந்து கண்டறிகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புரோட்டீன், அதாவது புரதங்களுடைய செல் சிந்தசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது செல்கள் சார்ந்த தொகுப்புகள், அதையுமே வந்து இதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தையுமே இவர் வந்து கண்டறிகிறாங்க. ஸோ இது இவர் மட்டும் செஞ்சது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் வந்து நிரன்பர்க் அப்படின்ற ஒரு நபர், அவர் வந்து மார்சல் டபிள்யூ நிரன்பர்க். ஸோ அவரும் கூட இவர் கூட சேர்ந்தே அந்த ஒர்க்கை வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே இடத்துலேயே வந்து ஜார்ஜ் வாலேஸ் ஸ்கென்னர் அப்படின்ற ஒரு ரிசர்ச்சர் இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து இந்த அலெக்சாண்டர் டாட் அப்படின்ற ஒருத்தர் இருந்தாங்க. ஸோ அவங்க கூட எல்லாமே சேர்ந்து தான் இவருடைய ரிசர்ச் வந்து தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்போ தான் இந்த விஷயங்கள்லாம் இவர் வந்து கண்டறிகிறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஜெனடிக் கோட் அண்டு இட்ஸ் ஃபங்க்ஷன் இன் ப்ரோட்டீன் சிந்தசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து இந்த ஒரு சமயம் தான் அவர் வந்து செய்கிறாங்க. ஸோ இதனால் பெரிய அளவில் இவருக்கு நிறைய பாராட்டுகள் எல்லாமே கிடைக்குது. இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தது இந்த ஜீனோமில், அதாவது குறிப்பாக அந்த மரபியல் சார்ந்த விஷயங்கள்லாம் இவர் கண்டறியக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. இதனால இவருக்கு உண்டான அங்கீகாரங்கள் நிறைய கிடைச்சிது. அப்போ 1968 இவருக்கு வந்து லூயிசா கிராஸ் வில்ஸ் அவார்டு வந்து இவருக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் அதே 1968 நோபல் ப்ரைஸ் இன் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன், அதாவது உடலியல் அல்லது மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வந்து 3 பேருக்கு வந்து அதை வந்து சொல்கிறாங்க, அந்த அறிவிக்கிறாங்க. அந்த 3 பேரில் ஒருத்தர் வந்து ராபர்ட் ஹாலி அப்படின்றவர், இன்னொருத்தர் வந்து இந்த மார்சல் நிரன்பர்க் இவர் கூட சேர்ந்து ரிசர்ச் பண்ணவர், மூன்றாவது நபர் வந்து ஹார் கோபிந்த் கொரானா. ஸோ இந்த 3 பேருக்குமே நோபல் ப்ரைஸ் 1968 வழங்கப்படுது. ஸோ இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் இந்தியாவிலிருந்து போய் ஒரு நோபல் ப்ரைஸ் 46 வயதிலே வின் பண்ணார் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. அதுவும் இவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே பெரிய பெரிய விஷயமாக இருந்தது. ஸோ இதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் சார்பாகவும் 1969 பத்ம விபூஷன் விருதும் வந்து இவருக்கு வழங்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய அங்கீகாரங்கள் இவருக்கு கிடைச்சிது. அப்போ 1970 மாசசூசட்ஸில் இருக்கிற மாசசூசட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT அதிலிருந்து இவருக்கு வந்து அழைப்புதல் கொடுக்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டிடியூட் ஃபார் என்சைம் ரிசர்ச் அதோடைய டைரக்டர் கோ டைரக்டராக வந்து வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்காக 1970 இவர் வந்து போகிறாங்க. கரெக்டாக ஹர் கோபிந்த் கொரானா வந்து அங்கே போய் இவருடைய ஒர்க்கை வந்து பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் இன்னமும் சில விஷயங்கள் வந்து இவருடைய ஆராய்ச்சிகளை வந்து மேற்கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயங்களில் தான் இவருக்கு வந்து அமெரிக்கன் அகாடமி ஆஃப் அச்சீவ்மெண்ட் அதோடைய கோல்டன் பிளேட் அவார்டு 1971 வந்து வழங்கப்படுது. ஸோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. இதுக்கப்புறம் இவர் வந்து இந்த வாழும் உயிரினங்களுக்கு, அதாவது வாழும் உயிரினங்களுக்கு வெளியே இருக்கக்கூடிய மரபணுகள் வந்து அதோடைய
இவருடைய செயல்பாடுகள். ஸோ அதில் வந்து இவருடைய ஆராய்ச்சிகளை வந்து தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு 1972 ஹார் கோபிந்த் கொரானா வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. அதுதான் வந்து இந்த வாழும் உயிரினங்களின் வெளியே இருக்கக்கூடிய அந்த மரபியலின் செயல்பாடுகளுடைய ஒருங்கிணைப்பு, அதை வந்து இவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, அதாவது நிறைவு செய்கிறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது. அதாவது ஒட்டுமொத்தமாக இந்த ஜீனுடைய சிந்தசைசிங், அதாவது ஜீனுடைய ஃபங்க்ஷனை வந்து ஒட்டுமொத்தமாக டோட்டலாக வந்து சிந்தசைஸ் பண்ணது இவர் தான், ஒருங்கிணைச்சது மொத்தமாக ஒருங்கிணைச்சது ஹார் கோபிந்த் கொரானா தான். ஸோ அந்த ஒரு மிகப்பெரிய பெருமை வந்து இவருக்கு சாரும். இதுக்கப்புறம் இதிலிருந்து தான் இந்த சிந்தட்டிக் ஜீன்லாம், அதாவது செயற்கை மரபணு ஸோ இதெல்லாமே வந்து அடுத்தடுத்து தான் இந்த 1970களுக்கு பிறகு தான் வந்து உருவாக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அடித்தளமாக இருந்தது ஹார் கோபிந்த் கொரானா. ஸோ இதனால் இவருக்கு உண்டான அங்கீகாரம் மென்மேலுமே வந்து கிடைச்சது. 1974 இவருக்கு வந்து வில்லார்ட் ப்ரைஸ் வந்து வழங்கப்படுது. ஸோ அதுவுமே வந்து ஒரு பெரிய அங்கீகாரமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த சில ஆண்டுகளுக்கு பிறகு கரெக்டாக இவருக்கு 1978 ஃபாரின் மெம்பர் ஆஃப் ராயல் சொசைட்டி, அதில் வந்து இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டி, அதாவது ஃபாரின் மெம்பர் ஆஃப் ராயல் சொசைட்டியில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து இவர் வந்து அடைகிறாங்க. இதுக்கப்புறம் இவருடைய ஒர்க், இவருடைய ரிசர்ச் எல்லாமே தொடர்ந்து கண்டினியூ பண்ணாங்க. அப்போ இவருக்கு நிறைய விருதுகள் கிடைச்சது, குறிப்பாக ஆல்பர்ட் லாஸ்கர் அவார்டிலிருந்து நிறைய அங்கீகாரம் கிடைச்சது. குறிப்பாக 1980 இந்த ஒரு நேரத்தில் வந்து இவருக்கு கெட்னர் அப்படின்ற கெட்னர் ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷ்னல் அவார்டு அது வந்து கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொடர்ந்து இவர் கிடைச்சிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் ரிசர்ச் அப்படின்ற ஒரு சயின்டிஃபிக் போர்டுடைய, அதாவது சயின்டிஃபிக் கவர்னர்ஸுடைய போர்டுடைய மெம்பராக வந்து இவர் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி இவருடைய பதவி வந்து ஹார் கோபிந்த் கொரானா வந்து இன்னும் மெம்மேல் வந்து போக ஆரம்பிச்சிருந்தாங்க. கரெக்டாக 1987 இவருக்கு வந்து நேஷனல் மெடல் ஆஃப் சயின்ஸ் வந்து வழங்கப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய அங்கீகாரங்களோட நிறைய ரிசர்ச் வந்து இவர் மேலும் வந்து செஞ்சுட்டு வந்தாங்க. அப்போது இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது, அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஜெனெட்டிக் பேஸ்டு ஹியூமன் டிசீஸ் அதை வந்து எப்படி உருவாகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இவருடைய ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் எவல்யூஷன், அந்த மனித பரிணாம வளர்ச்சியை இன்னமும் கூட நல்லா புரிஞ்சுக்கணும், அது வந்து இன்னும் முழுமையாக வந்து புரிந்து கொள்ளப்படலை. பட் அது இன்னும் முழுமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அந்த எல்லா ஒர்க்கையுமே வந்து ஹார் கோபிந்த் கொரானா தான் வந்து செஞ்சிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவருடைய ஒர்க் ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்பர் அப்படின்ற ஜீனோம் எடிட்டிங் டூல், நாங்கள் இதை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதாவது மரபை வந்து மாத்துறதன் மூலமாக அந்த மரபியல் மூலமாக பரவக்கூடிய அந்த நோயை வந்து தடுக்கிறது. ஸோ இதுதான் வந்து ஜீனோம் எடிட்டிங், இது நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து ஒரு அடிப்படை ஒர்க்காக இந்த ஒரு ஜீனோம் எடிட்டிங் டூல் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தது ஹார் கோபிந்த் கொரானாவுடைய ஒர்க்காக இருந்தது. ஸோ இந்த மாதிரி இவருடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் இன்னொரு பக்கம் இவருடைய ஒய்ஃப் வந்து இறந்து போகிறாங்க. அவங்க வந்து சுவிட்சர்லாந்தை சேர்ந்தவங்க தான், அந்த எஸ்டர் எலிசபெத் சிப்லர் அப்படின்றவங்க. ஸோ அவங்கள மேரேஜ் பண்ணி இவருக்கு 3 இருந்தாங்க, அதில் ஒரு பெண் குழந்தையும் இறந்து போயிடுது, இவருடைய மனைவியும் இறந்து போகிறாங்க. ஸோ அடுத்தடுத்து இது ஹார் கோபிந்த் கொரானாவுடைய வாழ்க்கையில் நடந்த பெரிய பிரச்சனைகளாக இருந்தது. இதன் பிறகும் கூட இதெல்லாமே கடந்து இவருடைய ஒர்க்கை வந்து அந்த MIT வந்து கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க அடுத்த பல ஆண்டுகளுக்கு. குறிப்பாக 2000 பிறகும் கூட இவருடைய 80 பிறகும் கூட அதே இடத்திலேயே இவருடைய ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணி வந்திருக்கிறாங்க. கரெக்டாக இறுதியாக 2007 இந்த ஒரு சமயம் தான் இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க அந்த MIT. இந்த ரிட்டையர் ஆன பிறகு கொரோனா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட்டும் இங்கிலாந்து கவர்மெண்ட் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக இவங்க எடுத்துக்கிட்டது 3 அப்ஜெக்டிவை வந்து நோக்கி போகிறாங்க. குறிப்பாக ஏழை குழந்தைகளுக்கு வந்து படிப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு சரியான உணவு, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த கொரோனா ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி இவருடைய பேர் வச்சு அதை வந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே 2009 பிறகு துரிதம் அடைஞ்சது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ ஒர்க் செஞ்சு எல்லாத்தையுமே வந்து செஞ்சு இவர் ஒட்டுமொத்தமாக ரிட்டையர் ஆகி இவருடைய பர்சனல் லைஃப்பை தான் வந்து ஹார் கோபிந்த் கொரோனா வந்து வாழ்ந்து வந்தாங்க. இறுதியாக இவர் வந்து 2011 நவம்பர் 9 கரெக்டாக இவருடைய 89 அந்த 2011 நவம்பர் 9 ஹார் கோபிந்த் கொரோனா வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு இவருக்கு உண்டான அங்கீகாரம் மெம்மேலும் கிடச்சிது. அப்போ இவர் எப்போ ஃபேமஸ் ஆகுறாங்க அப்படின்னா 2018 தான். அப்போ
இப்போ கூகுள் டூடில் இவருடைய புகைப்படத்தோட இவருடைய பர்த்டே 96வது பர்த்டே கரெக்டாக ஜனவரி 9, 2018 அந்த ஒரு சமயம் கூகுள் டூடில் வந்து வெளியிடுறாங்க. இதன் பிறகு தான் இவர் இன்னமும் கூட ஒரு ஃபேமஸான ஒரு சயின்டிஸ்டாக வெளி உலகத்துக்கு வந்து தெரியப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம இந்த இமானுவேல் சார்பெண்டியர் இவங்களை பற்றிலாம் நம்ம பார்த்துருக்கோம், அவங்க தான் இந்த ஜீனோம் எடிட்டிங் டூலெல்லாம் உருவாக்குனவங்க. ஸோ அவங்களே வந்து சொல்லக்கூடிய விஷயம், இந்த ஜீனோம் எடிட்டிங் டூலெல்லாம் இந்த மரபியலில் மாற்றம் ஏற்படுத்த முடியும், அதனால் மரபியல் சார்ந்த நோய்கள் அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் இருக்கக்கூடிய நோய் நமக்கு வராமல் தடுக்க முடியும் அப்படின்னா அது வந்து இந்த ஜீனோம் எடிட்டிங்னால் முடியும். அப்படி இந்த ஜீனோம் எடிட்டிங் வந்து இவ்வளோ ஒரு சக்ஸஸான ஒரு விஷயமாக வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இவருடைய இன்டர்பிரிட்டேஷன் தான் அப்படின்னு சொல்லி ஹார் கோபிந்த் கொரோனாவுக்கு வந்து பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ஹார் கோபிந்த் கொரோனா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.